வணக்கம். சற்று முன்னிலே முக்கிய தகவல், ஊடக நீடிப்பு. இந்த முறை வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் இது அனைத்தும் தடை என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டா வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எதற்கெல்லாம் தடை, எதற்கெல்லாம் அனுமதி, என்னென்ன புதிய அறிவிப்புகள் தமிழக அரசு விடுக்கப்பட்டிருங்க எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பத்திரம் மறக்காம ஸ்கிப் பண்ண போறீங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவலுடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கட்ச வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்திலிருந்து கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்திருந்தாலும் எதற்காக ஊடக நீடிக்கப்பட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம்ல பல பண்டிகை நாட்கள தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு கட்டாயம் ஊடக நீடிக்கப்பட்டிருங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி சமுதாயம், அரசியல், கலாச்சார நிகழ்வுகள், திருவிழாக்கள், குடமுழுங்கு உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை படி 31/10/2021 காலை 6 மணி வரை தளர்வுகள் கூடிய ஊடங்கு நீடிக்கப்பட்டிருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். கொரோனா நோய் தொற்று பரவலை தொடர்ந்து கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கை எல்லாமே அப்படியே நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அதே போல அண்டை மாநிலங்கள் நோய் தொற்று நிலையங்களை கருத்தில் கொண்டும் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அதன்படி எதிர்வரும் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடும் காரணமாக கொரோனா நோய் தொற்று பரவக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டும் நோய் தொற்று பரவலை கண்காணித்து தொடர் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கருத்தில் கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் 31/10/2021 காலை 6 மணி வரை தொடர் அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் சமுதாயம், அரசியல், கலாச்சார நிகழ்வுகள், திருவிழாக்கள், குடமுழுங்கு உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவாமல் இருக்க பெருமளவில் மக்கள் ஒன்று கூடக்கூடிய நாட்களிலே வெள்ளி மற்றும் சனி ஆகிய வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் தொடர்ந்து மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள், விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தந்த நாட்களில் இந்தந்த இடங்கள்ல நம்மளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருங்க. அதே போன்று வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சமுதாயம் மற்றும் அரசியல், கலாச்சார நிகழ்வுகள், திருவிழாக்கள், குடமுழுங்கு ஆகிய இடங்கள்ல நம்மளுக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு தடை விதிக்கப்பட்டிருங்க. திருவிழாக்கள் நம்மளுக்கு கொண்டாடக்கூடாது. இதே மாதிரி முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டிருக்கா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.